ஹலோ வெல்கம் டு டீ பிரேக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ரூமை காட்ட போகிறேன். அது ரூம்னு சொல்ல முடியாது, அது வந்து நான் கட்டின ரூமு. அது வந்து ஒரு ரைட்டிங் டேபிள். இது வந்து என் பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேயே நான் நிறைய பொருளை ஆட் பண்ணி எனக்கு தேவையான பொருள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இந்த டேபிளும் எதுவுமே இருக்கக்கூடாது. யார் பொருளும் இங்கே இருக்கக்கூடாது, என் பொருள் மட்டும்தான் இங்கே இருக்கணும். யாருமே இந்த டேபிள் மேலே உட்காரக்கூடாது, இந்த சேர் மேலே உட்காரக்கூடாது. நான் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கேன். ஆனால் பொருள் தான் வைக்கிறாங்க, ஆனால் இங்கே உட்கார்றது யாருமே இல்லை. பொருள் நிறைய வைக்கிறாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இதான் என்னோட அனிஷ் ரூம்னு போர்டு வச்சிருக்கேன், சின்ன போர்டு தான். ஸோ இதான் என்னோட ரைட்டிங் டேபிள். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது ஷீரோ. ஷீரோ இதான் என்னோட ஃபிஷ். சின்சான்ல ஷீரோன்னு ஒரு நாய்க்குட்டி வரும், அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க வீட்டுல நாய் வளர்க்க விட மாட்டாங்க, ஸோ நாய் வளர்க்கல. அதனாலதான் நாங்க ஃபிஷுக்கே ஷீரோன்னு பேர் வச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ இவ்வளவு நேரமா ஃபுட்டு போடல. 12 மணி ஷாப்ப போட்டிருந்தோம், 12 மணி ஆகுது போட்டிருந்தோம். இதுதான் ட்ரை வார்ம்ஸ், 40 ருபீஸ் போட்டிருந்தோம். இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ், அதை சொல்ல மறந்துட்டேன். அதான் நாங்க கூட எதுவுமே சேர்க்கல. ஸோ ஒரு பிஞ்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இது இதுக்கு போடலாம். அது எப்படி சாப்பிடணும்னு மட்டும் பாருங்க. நீங்க அடிச்சு பிடிச்சி சாப்பிடும். யாரும் சாப்பிடுது. சரி, அது சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு வீடியோவா காட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண் கீழே உடஞ்சிருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவோடது, நான் சண்டை போட்டு வாங்கினது. எனக்கு ஒரு கண்ணாடி வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது கூலிங் கிளாஸ், பாஷா படத்தில் இருப்பா. ஆனால் இங்கே எதுவும் இருக்காது பாஷா படத்தில், ஆனால் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பாஷா கண்ணாடி நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்லா கார். இது வந்து நெஜ கார்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஏன்னா அது ஒரு கரண்ட் கார். இது வந்து ஒரு பொம்மை கார்னால கொஞ்சம் சீப்பு தான். இது வந்து இப்படி இழுத்தா இந்த டோர்லாம் இழுத்தா லைட் வரும். இப்போது பேட்டரி இல்லாததுனால லைட் வரல. ஸோ எல்லாமே ஓப்பன் டோர். இது இந்த காட்டுற எல்லாமே ஓப்பன் டோர். கொஞ்சம் இது ஓப்பன் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஓப்பன் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் காஸ்கோ பால். இது வந்து நான் நேற்று சர்வனா ஸ்டோர்ஸ் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட வாட்ச். இது வந்து எங்கள் பாட்டி வந்து நான் ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சதுக்காக வாங்கினாங்க. இது என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நீங்கள் இதுவும் என் பர்த்டேக்கு தான் கிஃப்ட் பண்ணாங்க. இது 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 வேற ஏதாவது வேற எதுவும் இல்லை. இதுவும் என் பர்த்டேக்கு போன பர்த்டேக்கு முன்னாடி ஒரு இன்னொரு பர்த்டே 2018 பர்த்டேல வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இதுவும் எங்கள் பர்த்டேக்கு தான் வாங்கி கொடுத்தது. பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட், போஸ்டர் பெயிண்ட். ஸோ இதுக்கு கூட நான் பேர்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு பேர் வந்து கூரோ. இது ஒரு படத்தில் ஒரு ஷீ, அது சின்சான் படத்தில் ரெண்டு நாய் வளர்த்துட்டு இருப்பான். ஒரு பேர் ஒரு நாய்க்கு பேர் அந்த ஒயிட் கலர் நாய்க்கு பேர் ஷீரோ, ஒரு பிளாக் கலர் நாய்க்கு பேர் கூரோ. அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் பீரோ. ஸோ அதுக்கும் பேர் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு லைட் மாதிரி. இது வந்து பெரியில் 15 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ இதில் லைட் தெரியல, ஏன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, ஆனால் லைட் தெரியல. ஸோ நான் அது உங்களுக்கு வேறு வாங்கிட்டு ஒரு வீடியோவில் காட்டுறேன். இது வந்து 15 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு க்ளூ. இதை வச்சு தான் நான் நிறைய திங்ஸ் ஒட்டுவேன். இந்த கிளிட்டர் கூட அதில் தான் போடுவேன். இப்போ க்ளூவை ஒரு வீடு மாதிரி க்ளூவாலே ஒரு வீடை வரைவேன். அதில் இந்த கிளிட்டர்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் நான் இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க,
சாண்ட் கிளாக். இது வந்து 42.3 செகண்ட்ஸ் நிற்கும். இதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். தெரியும் எல்லாருக்குமே தெரியும் கூட சொல்லலாம். இது வந்து இப்படி எங்க அண்ணன் மாத்தி விட்டான். அதனால நான் டென்ஷன் ஆனதுனால கூகுள்ல போட்டு யூடியூப்ல போட்டு எப்படியே சரி பண்ணும் எப்படியே சரி பண்ணும் சொல்லிட்டு ஒரு மணி நேரமா பாத்துட்டுதான் அதை சரியா பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், கிளே. மொத்தம் 12 கிளே இருக்கும். ஆனால் இந்த ஒரு கிளே மட்டும் நான் ஒரு கேக் பண்ணதுனால ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் இப்போ 11 தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட பவுச். ஓகே, கிளீனே பண்ணியம்மா, கிளீன் பண்ண மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அபாகஸ். இது வந்து நான் ஒரு டியூஷன் போயிட்டு இருந்தேன், அதில் கொடுத்தாங்க. இது அந்த மேக்ஸ் போடணும். இந்த மாதிரி தான் நான் போட்டுருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்பீடாக போடுவேன், அதுதான் இதில் தான் போடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் பெயிண்ட், வாட்டர் கலர்ஸ். ஸோ இதுதான் வாட்டர் கலர்ஸ். சானிடைசர், இந்த மார்கோ சானிடைசரை வாங்குவீங்களோ அவ்வளோ சூப்பராக ஸ்மெல் வரும். இது ஸ்மெல் பண்ண முடியுமா உங்களுக்கு? முடியாது. ஸோ வந்து சூப்பராக ஸ்மெல் அடிக்கும். அது மட்டும் அதனால தான் இதை வாங்கினேனே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்க். வெளில போனீங்கன்னா மாஸ்க்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வச்சுருக்கேன். அதனால் கீழே இருக்க கடைக்கு, எங்கள் தாத்தா வச்சுருக்க கடைக்கு மட்டும் தான் மாஸ்க்லாம் போட மாட்டேன். கீழே போயிட்டு ஏதோ ஒரு பால் பேக்கெட், ஏதோ சிப்ஸ் எதாவது வாங்கிட்டு வருவேன் சாப்பிட. ஸோ மாஸ்க் போட்டு போங்க எங்கேயா வெளில போனீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷஸ் இருக்குது. அதுக்கு இந்த டூத் ப்ரெஷ்லாம் நடிக்காதீங்க. வாட்டர் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணேன், போஸ்ட் பெயிண்ட்லாம் பெயிண்ட் பண்ணேன். இப்போ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து என் கசின் கிஃப்ட் பண்ணது. இது என்னடா விஸ்பி மாதிரி தூக்கி போட்டு விளாட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து ஃபோல்டபுள் மக். ஸோ இது வந்து பெருசு, இது சின்ன மக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சில டைம்ஸ் பெரிய மக்காலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரப்பரில் செஞ்சது. இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா தண்ணி குடிக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து ரொம்ப ஜாலியான விஷயம், உய் தூக்கி போட்டு விளாட்றதுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, என்னோடய டேபிள். எனக்கு வந்து இந்த எங்கள் தாத்தா வந்து இந்த டேபிள் செஞ்சு கொடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேபிள், பெரிய டேபிளாக எனக்கு மொத்தம் 3 டேபிள் செஞ்சு கொடுத்தாங்க. இதோ அந்த கபோர்டில் தான் அந்த இது ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் எடுத்து அந்த கபோர்டில் தான் அந்த ஸ்டிக்கர் பாதி இருந்தது. இந்த மாடர்ன் கிச்சன் கபோர்ட்லாம் செஞ்சுட்டு இருந்தோம், அந்த பாதி உட்டுலேயும் பாதி அந்த ஸ்டிக்கர்லேயும் தான் வச்சுருந்தாங்க. அது இருந்து அதில் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் மை ரூம். வேறு ரூமே கட்டலாம், இதுதான் கட்டல சாப்பிட்றது அம்புடுமா. இது காட்டுண்ணா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே போன வீடியோவில் காட்டினேன், ஆனால் இந்த வீடியோவில் காட்டல. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோல்டபுள் டேப் சேர். ஸோ வந்து ஸோ வந்து இது பிக்னிக்லாம் ஈஸியாக கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வச்சு வச்சுக்கலாம், ஃபோல்டோ பண்ணிக்கலாம். ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய சோஃபா. நான் இங்கே தான் சில டைம்ஸ் ஆன்லைன் கிளாஸும் இங்கே தான் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேர்ம் ஒன் புக்ஸ்கோடவே ரஃப் நோட்லாம் இருக்குது. டேர்ம் ஒன் புக்ஸ், ஸ்டோரி புக், அதுதான் இருக்குது. தட்ஸ் ஆல் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வைக்கோ. பாய் ஃப்ரம் விஜய் அனி அண்ட் சினிமாகிராஃபர் பை கேரியோ. பாய்.